கான்ட்ராக்டர் நேசமணிக்காக பிரார்த்தியுங்கள். இதுதான் நேற்று உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆனது. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வரும் வடிவேலுவின் கதாபாத்திரமான கான்ட்ராக்டர் நேசமணி 19 ஆண்டுகளுக்கு பின் திடீரென ட்ரெண்ட் ஆனது எப்படி? ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பை பார்க்கலாம். 2000 ஆண்டில் வெளிவந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் இடம்பெற்ற இந்த காட்சிக்கு சிரிக்காமல் அவ்வளவு எளிதில் கடந்து சென்று விட முடியாது. நம்ம பெயிண்டிங் கான்ட்ராக்டர் நேசமணியும் அவரது லேபர்ஸும் அள்ளி தெளித்த நகைச்சுவை காட்சிகளை நம்மால் மறக்கவே முடியாது. இப்படி இருக்க தற்போது ஃப்ரெண்ட்ஸ் படத்தின் நகைச்சுவை காட்சி 19 ஆண்டுகள் கழித்து ப்ரே ஃபார் நேசமணி எனும் ஹேஷ்டாக் மூலம் உலக அளவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அதற்கு காரணம் என்ன என்பதை வடிவேலு பாணியில் ஆழமாக போய் அலசி பார்க்கையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. பாகிஸ்தானில் இருந்து இயங்கும் சிவில் இன்ஜினியரிங் லேர்னர்ஸ் என்ற முகநூல் பக்கத்தில் சுத்தியலின் படம் ஒன்றை போட்டு இதனை உங்கள் ஊரில் என்னவென்று அழைப்பார்கள் என கேட்க, விக்னேஷ் என்பவர் இதன் பெயர் சுத்தியல், பெயிண்டிங் கான்ட்ராக்டர் நேசமணி தலையை இந்த சுத்தியல்தான் பதம் பார்த்தது என கோக்குமாக்காக கமாண்டிட ப்ரே ஃபார் நேசமணி ஹேஷ்டாக் உருவானது. இது போதுமே, விடுவோமா நாங்க என்பது போல மீம்ஸ் கிரியேட்டர்கள் கோதாவில் இறங்கி பிரேக்கிங் நியூஸ் டெம்ப்ளேட் வீடியோ என பலவிதமான மீம்ஸ்களை வெளியிட தொடங்கினர். இதையடுத்து பேஸ்புக்கில் வைரலான நேசமணி தற்போது ட்விட்டரில் உலக அளவில் ட்ரெண்டாகி ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிவிட்டார். தற்போது நேசமணி அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் 2 இட்லி மற்றும் கலக்கி சாப்பிட்டதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் சான்றிதழ் அளித்தது போல படு ஜோரான மீம்ஸை வலைதளவாசிகள் பறக்கவிட்டனர். அரசியலில் குதித்த மீம்ஸ் கிரியேட்டர்கள் நேசமணி நிலைக்கு பொறுப்பேற்று எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என ஸ்டாலின் அறிக்கை விட்டது போலவும் நேசமணியை பார்க்க பிரதமர் மோடி நேரில் வந்ததாகவும் ட்வீட் செய்தனர். பலரையும் ரசிக்க வைத்த இந்த மீம்ஸுக்கு எங்கடா இருந்தீங்க இவ்வளவு நாளா என்ற வசனமே கமெண்டாக அமைந்தது. நேசமணியின் தலையில் சுத்தியலை விட்டெறிந்த கிருஷ்ணமூர்த்திக்கு ஒப்புதல் வாக்குமூலத்தை அளித்த வடிவேலுவின் விழுதுகள் அப்பர் சென்டிசிப் என சொல்லி சம்பளம் தராமல் வேலை வாங்கியதால் சுத்தியலை தலையில் போட்டதாக கூறி பஞ்சாயத்தையும் முடித்து வைத்தனர். எல்லாவற்றிற்கும் மேலாக ட்ரெண்டாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா என கேட்கும் அளவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தமிழகம் விரைந்ததாகவும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் நேசமணிக்காக பழனியில் பால்காவடி எடுப்பதாகவும் கூறியபடி புகைப்படங்களை வெளியிட்டு டார்ச்சர் படுத்தினர்.